அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சமண மதம் கிமு 6ஆம் நூற்றாண்டில் வந்து நிறைய மதங்கள் உருவானது, புது கான்செப்ட் நிறைய உருவானது. அதில் பௌத்தம் பற்றி பார்த்துட்டோம். சப்போஸ் நீங்கள் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்து பயன்பெற்றுக்கொள்ளுங்க. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சமண மதம், சமண மதத்தை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சமண சமயத்தை உருவாக்கியவர் வருத்தமான மகாவீரர். மகாவீரர் வைசாலியில் உள்ள அவர் குந்தட கிராமத்தில் பிறந்தவர். 24வது கடைசி தீர்க்கத்தங்கராக கருதப்பட்டவர் மகாவீரர். தீர்க்கத்தங்கரர் என்ற வார்த்தைக்கு கோட்டையை கட்டுபவர் என்று பொருள். முதல் தீர்க்கத்தங்கரர் ரிஷ்பா, 23வது தீர்க்கத்தங்கரர் பர்ஷவநாதர். திருவள்ளுவரை சமணர் என்று கருதுபவர்கள் முதல் திருக்குறளில் வரும் ஆதி பகவன் என்பது முதல் தீர்க்கத்தங்கரான ரிஷ்பதேவரை குறிப்பதாக கொள்வார்கள். மகாவீரர் சால் மரத்தடியில் ஞானம் பெற்ற பின் ஜீனர் என அழைக்கப்பட்டார். ஜீனர் என்றால் வெற்றி பெற்றவர் என்று பொருள். இந்த சொல்லில் இருந்து ஜைனம் என்ற பெயர் உருவானது. சமண சமயத்தின் இரு பிரிவினர் திகம்பரர் மற்றும் ஸ்வதாம்பரர். ஆடை அணியாத திகம்பரர்களின் தலைவர் பத்ரபாகு, வெண்ணிடை ஆடை அணிந்து ஸ்வதம்பரர்களின் தலைவர் ஸ்வதலபாகு. சமண சமயம் திகம்பரர்களால் தென்னிந்தியாவிலும் ஸ்வதம்பரர்களால் வட இந்தியாவிலும் பரவியது. ராஜஸ்தான் மவுண்ட் அபுவில் உள்ள தில்வாரா ஜெயின் கோயிலிலும் கர்நாடகாவில் உள்ள சரவணபோல கோயிலும் சமணர்களின் புனிதமான தலங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நீ தொடர்ந்து வீடியோ பெறணும் பார்க்கணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய வீடியோ போட்டிருக்கோம், நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ரா மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.